Hello everyone. இன்னைக்கு நம்ம வந்து drugs and their organ toxicity பத்தி பார்க்கலாம். அதாவது இது வந்து ஜெனரலா வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க கூடிய ஒரு விஷயம். அதாவது என்னென்ன ட்ரக்ஸ் வந்து எந்தெந்த ஆர்கனுக்கு வந்து டாக்ஸிக்கா இருக்கும் அப்படிங்கற டாபிக். சோ இதல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா மேஜரா பாத்தீங்கன்னா எந்த ஆர்கன் வந்து டாக்ஸிக் ஆகும் ட்ரக்ஸ்க்கு அப்படினு பாத்தீங்கன்னா லிவர். சோ இந்த லிவருக்கு வந்து இன்னொரு நேம் வந்து ஹெபாட்டோ அப்படினு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹெபாட்டோ டாக்ஸிசிட்டி ஃபார்ம் பண்ற ட்ரக்ஸ் பார்த்தோம்னா நம்ம ரொம்ப காமனா யூஸ் பண்ற அண்ட் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு ட்ரக்கான பாராசிட்டமால். சோ பாராசிட்டமால் நம்ம ஃபீவர் அண்ட் பெயின்க்கு எடுத்துப்போம் இல்லையா, அது நீங்கள் வந்து நிறைய எடுத்துக்கும்போது தேர் இஸ் அ இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஆஃப் ஃபார்மிங் ஹெபாட்டோ டாக்ஸிசிட்டி. வேறு இந்த ஆன்டி டியூபர்குலர் ட்ரக்ஸான ஐசோனியாசிட், பைரசினமைட், அப்புறம் ஆன்டி சைக்கோட்டிக் ட்ரக்கான குளோர்ப்ரோமசின், வேறு ஆன்டி கேன்சர் ட்ரக்கான 6 மெர்காப்டோபியூரின், அப்புறம் இந்த அனஸ்தெட்டிக்ஸான ஹாலோதேன், எத்தனால் அண்டு இந்த என்எஸ்ஐட்ஸில் ஒரு ட்ரக் இருக்கும் இல்லையா ஃபீனைல்பூட்டசோன், அந்த ட்ரக். ஸோ இந்த ட்ரக் எல்லாம் பார்த்திங்கன்னா தே ஆர் வெல் நோன் ஃபார் தேர் லிவர் டாக்ஸிசிட்டி. அதாவது இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ஹெப்பாட்டோடாக்சிட்டி ஃபார்ம் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். ஸோ நீங்கள் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கும் போது யூ மே கன்சிடர் திஸ் ஆர்கன் டாக்ஸிசிட்டி. அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். பட் புதுசாக எடுத்துக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு நாளைக்கு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து இல்லை எப்பப்போ அந்த பிரச்சனை இருக்கோ அந்த மாதிரி டைமில் எடுத்துக்கும் போது பிரச்சனை இருக்காது. பட் ரெகுலர் யூஸ் மே ரிசல்ட் இன் ஹெப்பாட்டோடாக்சிட்டி. ஸோ இது வந்து எல்லாமே ஹெப்பாட்டோடாக்சிட்டி ஃபார்ம் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து நெஃப்ரோடாக்சிசிட்டி. நெஃப்ரோனா நெஃப்ரான். ஸோ நெஃப்ரானுக்கு வந்து எந்தெந்த ட்ரக்ஸ் வந்து டாக்ஸிக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த கோல்டு சால்ஸ் எல்லாமே வந்து நெஃப்ரோடாக்சிட்டி ஃபார்ம் பண்ணோம். வேறு நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்த சைக்ளோஸ்போரின் அந்த ட்ரக் வந்து நெஃப்ரோடாக்சிட்டி ஃபார்ம் பண்ணோம். வேறு அமினோகிளைகோசைட்ஸ். அமினோகிளைகோசைட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ரெண்டு சைடு எஃபெக்ட் வந்து நெஃப்ரோடாக்சிட்டி அண்ட் ஓட்டோடாக்சிசிட்டி. இது வந்து எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஆன்டி கேன்சர் ட்ரக்கான சிஸ்பிளாட்டின், வேறு இந்த அனால்ஜெசிக் ட்ரக்ஸ், அந்த ட்ரக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நெஃப்ரோடாக்சிட்டி வந்து காமன். இதை தவிர ஒரு சில கேட்டகரி இருக்கும், அதை வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து நெஃப்ரோடாக்சிட்டி ஃபார்ம் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து ஓட்டோடாக்சிசிட்டி. ஓட்டோ அப்படின்னா வந்து இயர்னு அர்த்தம். ஸோ இயருக்கு வந்து டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய ட்ரக்ஸ். ஸோ ஆஸ் ஐ செட் ஜஸ்ட் நவ் அமினோகிளைகோசைட்ஸ். ஓட்டோடாக்சிட்டினா ஃபஸ்ட்டு வந்து அமினோகிளைகோசைட்ஸ் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஸோ அமினோகிளைகோசைட்ஸ் இருக்கிற எல்லா ட்ரக்ஸுக்கும் வந்து ஓட்டோடாக்சிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே காமனான ஒரு சைடு எஃபெக்ட். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூசிமைட் அப்படிங்கிற டயயூரிட்டிக் ட்ரக்குக்கு வந்து ஓட்டோடாக்சிட்டி வந்து ஒன் ஆஃப் த சைடு எஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து ஆக்குலர் டாக்ஸிசிட்டி. ஆக்குலர்னால் வந்து ஐன்னு அர்த்தம். ஸோ ஐக்கு வந்து எந்தெந்த ட்ரக் வந்து டாக்ஸிக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தாம்பியூட்டால் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கும், அப்புறம் வந்து குளோரோக்வின் அப்படிங்கிற ஆன்டிமலேரியல் ட்ரக். இந்த எத்தாம்பியூட்டால் வந்து ஆன்டி டியூபர்குலர் ட்ரக், குளோரோக்வின் வந்து ஆன்டிமலேரியல் ட்ரக். ஸோ இந்த ட்ரக்கு, இந்த ரெண்டு ட்ரக்கும் வந்து தேர் இஸ் அ இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஆஃப் ப்ரொடியூசிங் ஆக்குலர் டாக்ஸிசிட்டி. நெக்ஸ்ட்டு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டம் டாக்ஸிசிட்டி. இதை ப்ரொடியூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ். ஒன்று வந்து ஓபியாய்ட்ஸ், இன்னொன்று வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ். இந்த ரெண்டு கேட்டகரி, இது இந்த கேட்டகரிக்குள்ளே நிறைய ட்ரக்ஸ் இருக்கும். அதில் இருக்க எல்லா ட்ரக்ஸுக்கும் வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டாக்ஸிசிட்டி வந்து காமன். நெக்ஸ்ட்டு கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் டாக்ஸிசிட்டி. இதை ப்ரொடியூஸ் பண்ணுற கேட்டகரி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச டிஜாக்சின். டிஜாக்சின் வந்து ஒரு ட்ரக் விச் இஸ் அ கார்டியோ ஸ்டிமுலண்ட். ஸோ அந்த கார்டியோ ஸ்டிமுலண்ட் வந்து கார்டியாக் ரீஜியனில் டாக்ஸிட்டி ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா டாக்ஸோரூபிசின் அப்படிங்கிற ஆன்டி கேன்சர் ட்ரக்கும் வந்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் டாக்ஸிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்புறம் நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் டாக்ஸிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற ட்ரக்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்பிரின், பிளியோமைசின், மெத்தோட்ரெக்சேட். ஸோ இந்த கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸு. அப்புறம் இது இல்லாமல் ஒரு சில ட்ரக்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் டாக்ஸிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற ட்ரக்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தோம்னா மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டம் அண்ட் பிஹேவியரல் டாக்ஸிசிட்டி இப்படின்னு ரெண்டு சிஸ்டம் இருக்குது. இது ரெண்டுத்தையுமே அஃபெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான கேட்டகரி பார்த்திங்கன்னா கார்டிகோ ஸ்டீராய்ட்ஸ். அதாவது சிம்பிளாக ஸ்டீராய்ட்ஸ். அதாவது ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டமும் பிஹேவியரல் சேஞ்சஸும் வந்து ஏற்படும். அதுவும் இல்லாமல் இந்த ஹெப்பாரின் அப்படிங்கிறது மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணும். அப்புறம் ரிசர்பின் வந்து பிஹேவியரல் சேஞ்சஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து நியூராலஜிக்கல் டாக்ஸிசிட்டி. நியூராலஜிக்கல் டாக்ஸிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் பார்த்தோம்னா ஆன்டி டியூபர்குலர் ட்ரக்ஸான ஐசோனியாசிட், எத்தாம்பியூட்டல், வேறு ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸான டாக்ஸோரூபிசின், வின்கிறிஸ்டின் இந்த ட்ரக்ஸு, அப்புறம் ஹேலோபெரிடால் அப்படிங்கிற ஆன்டிசைக்கோட்டிக் ட்ரக். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நியூராலஜிக்கல் சிஸ்டம் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா டெர்மட்டாலஜிக்கல் டாக்ஸிசிட்டி. இதை ப்ரொடியூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து இந்த கோல்டு, வேறு இந்த டாக்ஸிசைக்ளின், அப்புறம் சல்ஃபோனமைட்ஸ். டாக்ஸிசைக்ளின் சல்ஃபோனமைட் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ்னு சொல்லுவோம். கோல்டு பார்த்திங்கன்னா கோல்டு காம்ப்ளெக்ஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கும் போது டெர்மட்டாலஜிக்கல் டாக்ஸிசிட்டி வந்து மோஸ்ட் காமன். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து ஹெமட்டாலஜிக்கல் சிஸ்டம் டாக்ஸிசிட்டி. ஸோ அப்படின்னா வந்து பிளட் சிஸ்டம் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸான சல்ஃபோனமைட்ஸ் அண்ட் குளோரம்ஃபெனிகால் இந்த ரெண்டு கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸும் வந்து குளோரம்ஃபெனிகால் ட்ரக்கு, சல்ஃபோனமைட்ஸ் வந்து கேட்டகரி. ஸோ இந்த ரெண்டு இந்த கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ் வந்து பிளட் சிஸ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து எண்டோக்ரைன் சிஸ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மெத்தில்டோப்பா அப்படிங்கிற ஒரு ட்ரக் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரல் கான்ட்ராசெப்டிவ் ட்ரக்ஸ் வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓரல் கான்ட்ராசெப்டிவ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா, அதோடய ஃபங்க்ஷனே வந்து ஹார்மோன் லெவல்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது தான், இல்லை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அதனால் எண்டோக்ரைன் சிஸ்டமில் வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆக தான் செய்யும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ட்ரக்ஸ் அண்ட் தேர் ஆர்கன் டாக்ஸிசிட்டி. ஸோ இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஆர்கன் டாக்ஸிசிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஆர்கனில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து ரொம்ப கட்டாயம். அப்படி இல்லைன்னா you should consider with your physician before taking these medications if you are under prone to these situations already. So அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோட பார்க்கலாம். இண்டியன்ஸ் பை ஃப்ரம் வசந்த்.